கனகராஜ் சார், என்ன சார் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, உங்கள் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, இது என்ன சார் இதெல்லாம்? இது சார் ஓ எதுனே தெரியலையா? இல்லைங்க, நீங்க என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? கேள்வியே சரியா கேளுங்க. இப்போ எங்களை பொறுத்தவரை எல்லார் மனதிலும் இருப்பது என்னவென்றால், இது போன்ற இல்ல இவ்வளவு நேரம் ஒரு நிமிஷங்களேன், எனக்கு புரியல. இவ்வளவு நேரம் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு நேரம் வீடியோவில் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னதுன்னு கேக்குறீங்களே, என்ன விதமான மனநிலை இல்லைங்க? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், இப்ப அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். என்ன நடந்து சொல்றதுங்க? அதாவது முதல் ஜென்ரலா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாலிடிக்ஸ் பேசுவோம். தமிழ்நாட்டில் இப்போ இந்த கோயில்கள் எப்போவுமே வந்து மாரியம்மன் திருவிழா சேலத்தில் இருக்கு. சேலத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. நானும் சேலத்தை சார்ந்தவன் தான். இப்போ சேலத்தில் குன்னாம்பட்டி மாரியம்மன், கோட்டை மாரியம்மன், இது போன்ற கோயில்கள்லாம் இருக்குது. அங்கே ரெகுலராக எல்லா திருவிழாக்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது வருஷம் வருஷம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாடுகளில் இருக்கின்ற எல்லா நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ பல தரப்பட்டு எல்லா பல ஜாதியினரும் சேர்ந்து திருவிழாக்களை நடத்த வேண்டும், அதுதான் நாங்களும் விரும்புகிறது. ஆனால் ஒரு சிலரால் ஒரு சிலர் தனிப்பட்ட அவர்களுடைய உந்துதல்னால அங்கே பிளவுகள் ஏற்படுது, பாகுபாடு வருது. இதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. இருந்தாலும் இல்லை சார், பாகுபாடு ஒன்று புரிஞ்சுக்க, நீங்கள் சொன்னீங்களா அந்த மாரியம்மன் கோயிலில் இருக்குது, இந்த மாரியம்மன் கோயிலில் திருவிழா நடக்குது. ஆமாம் நடக்குது தான், ஆனால் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் வந்து கொளுத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக நடக்குதா இல்லையா? ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், ஒரு சில இடங்களில் நிறைய இடங்களில் இப்போது நான் போட்ட வழக்கில் கடலூரில் கூட ஒரு வழக்கு அந்த மாதிரி இருக்குது. அதே அதை சொல்ல விரும்பல வெளிப்படையா? பாமரனோட இடத்துல திருவிழாக்கள்ல இது போல நடக்க தடுக்கணும். இது போன்ற வன்முறை சம்பவங்களை எனக்கு வந்த முதல் கட்ட நியூஸ் தான், அது சப்ஜெக்டிவ் யுவர் கரெக்ஷன். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே கலவரத்தை தூண்டியதாக அதிமுக பிரமுகர் விஜயன் உட்பட 15 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஒரு வாட்ஸ்அப் வதந்தியை தூக்கி எடுத்துக்காய்ப்பாரு காங்கிரஸ் பிரமுகர்கள் 15 பேர் நீங்களே பாத்துக்கங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கு பேர் என்ன? ஏன் இப்படி ஒரு பதற்றமான சூழல் நடந்தது? ஏன் அதை அரசு தடுக்க தவறியது அப்படின்னு கேட்டா, காவல்துறை என்ன பண்றாங்க, முதலமைச்சர் என்ன பண்றாருங்கிற கேள்வி எதிர்கொள்ள முடியாம இப்படி எல்லாம் நீங்க வாட்ஸ்அப் வதந்திய எப்படி இது பண்றீங்க? திசை திருப்பினா அதை ஒத்துக்குவாங்களா? மக்கள் ஒத்துக்குவாங்களா? திசை எல்லாம் திருப்ப வேண்டாம். இதை வந்து கண்காணிக்க வேண்டியது காவல்துறை தான், இல்லைன்னு சொல்ல. காவல்துறை கண்காணிக்கணும். ஒரே நிமிஷம் சார் இருங்க. காவல்துறை கண்காணிக்கணும். கண்காணிக்கல ஏங்க? இப்போ நிறைய கோயில்கள்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப கிராமங்கள்ல ஒரு கோயில் இருக்கு, மாரியம்மன் வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கு. இப்போ இன்னைக்கு சராசரியாக எடுத்துக்கிட்டோம்னா 48,000 மாரியம்மன்கள் கோயில்கள். சார் 48,000 இருங்க. இப்போ காவல்துறை வந்து சரியான நேரத்தில், இப்போ அவங்க வந்து அவங்க பிரச்சனைன்னு போகும்போது தான்
அதுக்குள்ள போவாங்க. கொளுத்துறதுக்கு பிறகு நீங்க போனீங்கன்னா அதுதான் நியாயமா? இந்த சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வரும்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு காவல்துறையினர் வந்துட்டாங்கன்னு கேலி பேசுறாங்களே சார், அதே மாதிரி தானே சார் இப்ப நடக்குதுங்கிறீங்க? இதே போல 2018ல அதாவது அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்களேன், அதை பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன் அப்படின்னா என்ன விதமா பேசுவோம்? அப்ப 95ல கொடியங்குளம் பேசலாம், 2018ல சேஷசமுத்திரம் பேசலாம், 2016ல அரியங்குளம் பேசலாம். கேங்ரேப் பத்தி, அரியலூர் கேங்ரேப் பத்தி பேசலாம் சார். ரொம்ப நியாயமா பேசணும், ரொம்ப நியாயமா பேசணும். நேற்றைக்கு இந்த விவகாரம் சேலத்துல ஒரு பெரிய பதற்றமான ஒரு சூழலை உருவாக்குது. நம்ம என்ன பேசுறோம்? சமூக நீதி ஆட்சின்னு பேசுறோம், திராவிட மாடல்னு பேசுறோம். இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல இங்கே சாதியின் பெயரால கலவரம் நடக்குது, 10 கடையை எரிக்கிறாங்க. இது நியாயமான்னு கேட்டா அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கறீங்களா? அது தவறுங்க, யார் செஞ்சாலும் தவறுங்க. ஏன் அப்ப காவல் தவறுதானே? யாருடைய தவறு? என்ன சார் இது? என்ன அடிப்படையில் எங்க கொடைக்கானல் டூர்ல இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேர் வருமோனு காங்கிரஸ் இப்படி தாங்கி பிடிக்குதா? என்ன சார் இது? கூட்டணிங்கிறதுக்காக இப்படி காங்கிரஸ் இதுலயும் உடனே சொல்லுங்க முதல்ல. என்னங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில காங்கிரசும் கூட்டணியாக இருக்கிறீர்களா இல்லையா? இந்த கேள்விக்கு முதல்ல எனக்கு பதில் தேவை. நீங்க வந்து திமுகவினுடைய பிரதிநிதி மாதிரியே பேசுறதுனால ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காவல்துறை தவறியதற்கு, ஏற்கனவே 7 பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகும் காவலர்களை அங்க போய் நிறுத்தாததற்கு யார் காரணம்? அப்படி காரணம் செலுத்திய சரின்னா அதுக்கு நீங்களும் உடந்தையா, கூட்டணி கட்சியா? அதாவது வேற சொல்லுங்க. பேச்சுவார்த்தை நடந்ததில்ல அதாவது ஊருக்கு ஊரு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்து எல்லாம் திருவிழா போட்டா
அங்கங்க லோக்கல் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு. நான் ரியாலிட்டி பேசுறேன். இல்ல ரியாலிட்டி நான் கேக்குறேன். இது தான் ரியாலிட்டியா சார்? இருங்க. அவர் வந்து காங்கிரஸ் ஒரு ஜமீன்தார் கட்சி அப்படிங்கறதை தெளிவா சொல்றாரு. திருவிழா நடக்குதுன்னா அங்க இதெல்லாம் சகஜம். கம்யூனல் இஷ்யூ வரும், கடையை கொளுத்துவாங்க. நாளைக்கு எப்படி பெண்களும் குழந்தைகளும் தைரியமா ஒரு திருவிழாக்கு வருவாங்க? பொள்ளாச்சி இன்சிடென்ட் என்ன? ஒரு திருவிழாவை பத்தி நடந்த அங்கு நடந்த சாதிய மோதல் 10 கடையை எரிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா நாங்க 95ல பேசுவோம், 98ல பேசுவோம், 2002க்கு போவோம். என்ன இதெல்லாம் நீங்க பொள்ளாச்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன என்ன கேள்வி நான் முன் வச்சேன்? அதுக்கு அந்த பதிலை தவிர, அந்த கேள்விக்கான பதிலை தவிர மத்த இடத்துல சுத்து சுத்துற சுத்துறீங்களே, என்ன இது? முன்னாடியே போட்டு சேகரனுக்கு இது நினைவு தினம் நடக்குதா? அப்ப போறாங்களா 144 போடுறாங்களா? தேவர் குரு பூஜை நடக்குதா? அப்ப 144 போடுறாங்களா? அது மாதிரியான நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது 144 போடுறாங்களா? போலீஸ் குவிக்கறாங்களா இல்லையா? இல்லங்க, போலீஸ் குவிக்கறாங்களா இல்லையா? வரேன். இங்க யாரோ பண்ணல. இருங்க, 144 போடும்போது இப்ப லோக்கல் டிசிஷன் வந்து அங்க இருக்கிற எஸ்பி எடுக்கணும், அடுத்து கலெக்டர் எடுக்கணும். ஏன் அப்ப அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் தான் எஸ்பி ல கிரவுண்ட்ல இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் கிரவுண்ட்ல இருப்பாங்க. சரி சார், முதல்ல கேட்க மாட்டாரு. இவங்க குடுக்குறதை பண்றாங்க சார். அவங்க ஏன் எடுக்கல? இதெல்லாம் நல்லா தான் சொல்ல வரேன். முதலமைச்சர் மேல பயம் இல்ல. ஏங்க தப்பா ரிப்போர்ட் கொடுத்தா முதலமைச்சர் இல்ல மாட்டாரு. கலவரமே நடந்தாலும் ஒண்ணு இல்லை. முதலமைச்சர் எந்த கண்டனமும் வராது. அவர் என்ன இல்ல, அதிவீர ராமபாண்டியனா இடையூறு ராமபாண்டியனான்னு தெரியல. இங்க பாருங்க, நோ பர்சனல் அட்டாக்ஸ். இங்க பாருங்க, நோ கோயில்கள் இது போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கு கோயில் திருவிழாவை நடத்தணுங்க. வழக்கறிஞராக பிரத்யேகமாக தனி சட்டம் வந்து இயற்றப்படும். ஒரு கோயில் திருவிழா நடக்குது, தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? பாதுகாப்பு காவல்துறையினுடைய பொறுப்பு. அதுல இல்ல, அதை நீங்க கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பாங்க. சட்டம் இயற்றறோம், அதை நாங்க தீர்மானம் கொண்டு வர்றோம், அதை நாங்க மசோதா கொண்டு வரோம். என்ன சார் இது? இருங்க வரேன். அதாவது அதாவது குறிப்பா எங்க ஊர் கொண்டலாம்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவே கோர்வைன்னு ஒரு 10 குரூப் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு அந்த 16 திருவிழா 16 நாள் திருவிழா அத நடவடிக்கை எடுத்திருக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஏன் அப்படிங்கறதுக்கான காரணத்தை யோசிச்சு வைக்க திரும்ப வரேன். கனகராஜ் சார், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? எதுங்க இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க சட்டம் இயற்ற போறோம், சட்டம் இயற்றோம் சொன்னீங்க. ஆல்ரெடி இருக்கு, அந்த சட்டத்தை பின்பற்றல. நீங்க ஏங்க சொல்றது கேளுங்க. நம்ம இப்போ பாலிடிக்ஸ் பேசல. நம்ம சேலம் மாவட்டத்திற்கு கோயில் கழிச்சு நம்ம சமூக நீதினு பேசுறோம், சம தர்மம் பேசுறோம், பெண்களுக்கு உரிமைங்கிறோம், எல்லா ஜாதிக்கு உரிமைங்கிறோம், மதச்சார்பின்மைன்னு பேசுறோம். இப்படி எல்லாம் பேசிட்டு அங்க ரெண்டு ஜாதிக்காரங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா இங்க கை கட்டி இப்படி வேடிக்கை பார்த்தா
என்ன அரசின் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்படியே இளவரசன் பிரச்சனைக்கு என்ன, கோகுல்ராஜ் பிரச்சனைக்கு என்ன, ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு என்ன, பொள்ளாச்சி பிரச்சனைக்கு என்ன, சார் யாரும் இதெல்லாம் இதெல்லாம் தான் பிரச்சனை. சட்ட ஒழுங்கு இல்லையா? ஆடவ கொலைகள் யாராவது வரவேற்கிறாங்களா இல்ல ஆடவ கொலைகள் நடக்காதுங்களா? இத பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு நம்ம இப்ப பேச வேண்டியது அதிகாரம் கிடையாது. முழுக்க முழுக்க அதிமுக விஜயன் என்பவரால் ஏற்பட்டது வழக்கு வந்ததுன்னா முழுக்க முழுக்க அதுக்கு உரிமை குரல் நிகழ்ச்சி பொறுப்பாகாது. வழக்கு வந்து நீங்க தான் எதிர்கொள்ளணும். ஏதோ நீங்க தான் சொல்றீங்க. சும்மா வாட்ஸ்அப்ல காவல்துறை